गुड ईवनिंग स्टूडेंट्स वेलकम टू नीट बायो फोरम चैनल मार्क्स वो एपी कैलकुलेट पड़ेद पाक्रो ओके हाउ टू कैलकुलेट ट्वेल्थ मार्क्स स्टेप वन टेंथ मार्क्स अंत टेंथ मार्क्स अंत सब्जेक्टो टेंथ थ्री सब्जेक्ट्स अंत थ्री सब्जेक्टो टॉप मार्क्स सेलेक्ट पड़ रहा तमिल वो फॉर एग्जांपल 97 सो हाईएस्ट मार्क सेकंड हाईएस्ट पाती साइंस 92 इंग्लिश नेक्स्ट हाईएस्ट इंग्लिश 90 सो इतना नम्मा टॉप मार्क्स टेंथ अंत टॉप मार्क्स वो फर्स्ट सेलेक्ट पड़ो मूण से आड पड़ो आड पड़ोद टोटल वो एव्वो 279 वो ओके 279 300 डिवाइड पड़े 50 मल्टिप्लाई पड़ो ओके अब 50 मल्टिप्लाई पड़ोब 47 ओके 47 कड़ेगे ओके 47 दा इधर वो अम्म 50% मार्क्स एड़पोन चलिया अब अंत 50% एव्वो 47% नम्मा 10th मार्क्स वो वांगीरको सरिया 10th मार्क्स 47 ओके सो इत वो नम्म तनिया एलुदि वच्चुक्रोम 10th मार्क वो 47 अप्पडिनु अडुत्तु नेक्स्ट स्टेप स्टेप 2 11th मार्क्स इप्पो 11th मार्क्स पाथींगना थियरी मार्क्स मट्टुम दान एडुक्रोम ओके प्राक्टिकल मार्क्स वो एड़कूड़ा ओनली थियरी मार्क्स ओके नमक मार्क्शीटल पटरपा प्राक्टिकल मार्क थियरी मार्क तनि तनिया मेन पड़ा सो थियरी मार्क्स मटम कैलकुलेट पड़नों ओके तमिल इंग्लिश मैथ्स इतकमें नम्बर 90 मार्क्स एलपन एक्साम अदमारी फिजिक्स केमिस्ट्री बयालजी इतना पाती 70 मार्क्स एलपोम यस अब फर्स्ट पाती तमिल्कु तमिल्कु फार एक्साम्पल 90 की एव्वलव मार्क्स वांगिरुक्कोम 79 अब 90 की 79 इंटू 20 ओके 20 वो 20% अब 10th मार्क्स 50% नम्म एडुत्तुट्टोम अब अडुत्त 11th की 20% ओके अब 79 डिवाइडेड बाय 90 की तान नम एक्साम रिटर्न एक्साम अदा 90 की नम्म एव्वलव वांगिरुक्कोम प्राक्टिकल मार्क्स सेर्त्तु एडुक्कक्कूडादु ओनली रिटर्न मार्क्स रिटर्न अंत थियरी मार्क्स मट्टुम्दान सरिया थियरी मार्क्स मट्टुम्दान नम्म एडुक्करोम अब 79 डिवाइडेड बाय 90 इंटू 20 ईक्वल टू 17.5 கிடைக்குது ஓகே இப்போ 17.4 அந்த மாதிரி இருந்துச்சுனா நம்ம 17 னு எடுத்துக்குவோம் இப்போ 17.5 க்கு மேலே அபோவ் 5 வந்துச்சுனா 18 னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா எஸ் சோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்றோம் இங்கிலீஷுக்கு சோ இங்கிலீஷுக்கு 90 க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 70 எடுத்துறோம்னா 70 divided by 90 into 20 so அந்த மாதிரி இங்கிலீஷுக்கு மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜிக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம என்ன மார்க்ஸ் எடுத்துருக்கோமோ அது போட்டு இன்டூ 20 போகணும் ஆனால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு இது மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணுக்கும் கால்குலேஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் நம்ம வந்து இது 70 தான் எழுதியிருப்போம் இல்லையா அப்ப 70 தான் போடணும் ஓகே 61 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்க்குனா 61 டிவைடட் பை 70 இன்டூ 20 ஓகே ஸோ எவ்வளவு மார்க்ஸ் வருதோ ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே போடுறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் 11th மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி வைக்கணும் ஓகே 11th மார்க்ஸ் இந்த மாதிரி இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ 11th ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தமிழுக்கு ஃபெயில் ஆகிட்டோம் ஓகே ஸோ ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கோம்னா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் 35 அந்த பிளேஸில் 35 போட்டுக்கலாம் ஓகே 35 டிவைடட் பை 90 இன்டூ 20 அந்த மாதிரி போட்டு கால்குலேஷன் பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் 12th மார்க்ஸ் ஓகே 12th மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதில் வந்து 30% எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க 30% அப்போ ப்ராக்டிக்கல்ஸுக்கு 20% மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 10% ஸோ டோட்டலாக 30% ப்ராக்டிக்கல்ஸு 20 மார்க்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 10 மார்க்ஸ் ஓகே ஸோ டோட்டலாக 30 மார்க்ஸ் ஓகே ஸோ இப்போ சப்போஸ் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலைன்னா இப்போ 12th ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலை இல்லை ஒரு சில ஸ்கூலில் வந்து
டுவெல்த் ப்ராக்டிக்கல் வந்து கோவிட்னால் கண்டக்ட் பண்ணலை அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். லெவன்த்தில் என்ன ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ ஸோ அந்த லெவன்த் ப்ராக்டிக்கல் மார்க்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ் அதே மாதிரி இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி, ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 மார்க்ஸ் தான் ப்ராக்டிக்கல். இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த 10 மார்க்ஸுக்கு எவ்வளவோ அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் 10 மார்க்ஸுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கோமோ அதை 30-க்காக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 10-க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 அப்போ 8 டிவைடட் பை 10 × 30. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இப்படி தான் ஸ்டெப் 3-ல 12th ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அப்போ 12th ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், சரியா? அடுத்தது ஃபைனல் கால்குலேஷன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கால்குலேஷன். இப்போ ஃபைனல் கால்குலேஷன் எப்படி, இப்போ 10th, 11th, 12th ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும், சரியா? அப்போ தமிழுக்கு நம்ம ஒரு மார்க் இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, 47 போட்டிருந்தோம். அதை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போடணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுக்கு 47, இங்கிலீஷுக்கு 47, மேக்ஸுக்கு 47, ஃபிசிக்ஸுக்கு 47, கெமிஸ்ட்ரி 47, பயாலஜி 47. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மார்க்ஸ் வரணும், 10th மார்க்ஸ். ஓகே அடுத்தது லெவன்த்து. லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 20-க்கு எவ்வளோன்னு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அது அப்போ 20-க்கு அப்போ ஃபஸ்ட்டு 18, அடுத்து இங்கிலீஷுக்கு 19, அடுத்து மேக்ஸுக்கு 18, ஃபிசிக்ஸுக்கு 19, கெமிஸ்ட்ரிக்கு 17, பயாலஜிக்கு 19, அந்த மாதிரி. அடுத்து 12th மார்க், அந்த ப்ராக்டிக்கல் மார்க் 30%. அப்போ 30-க்கு எவ்வளவு, 29, இங்கிலீஷுக்கு 28, மேக்ஸுக்கு 27, ஃபிசிக்ஸுக்கு 30, கெமிஸ்ட்ரி 29, பயாலஜி 30. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து இந்த 3 மார்க்கையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது 94 வரும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆட் பண்ணக்கூடிய அந்த மார்க்ஸு. ஸோ இது அவ்வளவும் ஆட் பண்ணும்போது டோட்டல் உனக்கு எவ்வளோ வரும், 565. அப்போ 6, அப்போ எவ்வளோ இதுதான் டோட்டல் மார்க்ஸ். ஓகே 600-க்கு 565. ஸோ இதுதான் வந்து உன்னோட டோட்டல் மார்க் ப்ளஸ் 2 மார்க்ஸ். ஓகே ஓகே ஸோ இந்த மார்க் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மார்க்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த கோவிட் வந்து கொஞ்சம் இதான பிறகு கவர்மெண்ட்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா ஸோ அந்த மார்க்ஸ் தான் உனக்கு ஃபைனல் மார்க்ஸாக வரும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே தேங்க்யூ வெரி மச்.